ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணங்கள், ஸ்ட்ரோக் வந்தால் கிளினிக்கல் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரோக் எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்? ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் இஸ் ப்ரைமரிலி மெடிக்கேஷன்ஸ்னால தான் நம்ம ஸ்ட்ரோக்கை தடுக்கிறது. ஸ்ட்ரோக் ஆரம்பத்தில் வந்த உடனே ட்ரீட்மெண்ட்டும் மெடிக்கல் தான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுது, அவங்களுக்கு வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம்னா, பிளட் தின்னர்ஸ். பிளட் தின்னர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுறது இந்த ஆஸ்பிரின் வகை தான். ஸோ ஆஸ்பிரின் கண்டிப்பாக இருக்கணும். சிலவங்களுக்கு ஆஸ்பிரின் மட்டும் பத்தாது. இப்போ ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, ரெண்டு ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ் கொடுப்போம். ஆஸ்பிரினோட சேர்த்து குளோபிடோகல் அப்படிங்கிற மெடிசன்ஸும் சேர்த்து அந்த இனிஷியல் ஹை ரிஸ்க் பீரியடில் கொடுப்போம். இதை தவிர கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக்ஸ், அதாவது ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாட்டின்ஸ், ஸோ இதுதான் வந்து ப்ரைமர்லி இந்த பிளட் தின்னர்ஸை கம்ப்ரைஸ் பண்ணுற மெடிக்கேஷன்ஸ். ஸோ ஆன்டிபிளேட்லெட்ஸ், ஸ்டாட்டின்ஸ். இதை தவிர சிலவங்களுக்கு ஹை ரிஸ்க், இப்போ இந்த ப்ரோட்டீன் சி, ப்ரோட்டீனியஸ் டெஃபிஷியன்சி, அவங்களுக்குலாம் அந்த ஹைப்பர் கொயாகுலபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஆன்டி கொயாகுலேஷன் மெடிக்கேஷன்ஸும் கொடுப்போம். அந்த ஆன்டி கொயாகுலேஷன்ஸ் நிறைய வகைகள் இருக்குது. வார்ஃபாரின் குரூப், நியூர் ஆன்டி கொயாகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நியூர் ஆன்டி கொயாகுலேஷன்ஸ் முன்னாடி வார்ஃபாரின்லாம் அடிக்கடி நம்ம வந்து அந்த மாத்திரைகள் கரெக்டாக பிளட்டில் இருக்கா அப்படிங்கிறது அந்த பிடிஐஎன்ஆர் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் சில பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற நியூயர் ஆன்டி கொயாகுலேட்டிவ் மெடிக்கேஷன்ஸில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அந்த பச்சை காய்கறிகளை தவிர்க்கணும் அந்த மாதிரி கிடையாது. பிடிஐஎன்ஆர் அடிக்கடி செக் பண்ணுறதும் கிடையாது. இப்போ புதுசாக வந்திருக்கிற மெடிக்கேஷன்ஸில் அது எல்லாமே நம்ம வந்து அந்த மெடிக்கேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரைமர்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இது தவிர முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்து, இந்த சுகருக்குள்ள மெடிக்கேஷன்ஸ், பிபிக்குள்ள மெடிக்கேஷன்ஸ், இதெல்லாம் கொடுத்துட்டு ஆறாவது முக்கியமான மெடிக்கேஷன்ஸ் வாட்டர், தண்ணி. ஸோ தண்ணியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஸ்ட்ரோக் நம்ம வந்து ப்ரிவென்ஷன், அந்த பிளட்டை டைல்யூட் பண்ணுறதுக்கு வாட்டர் இன்டேக் அடிக்குவேட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரைமரியாக அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இப்போ ஸ்ட்ரோக் வந்த உடனே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அந்த ஃபாஸ்ட் ஆக்ட், ஃபாஸ்ட் பி ஃபாஸ்ட் அப்படிங்கிறது, அந்த வந்த உடனே எமர்ஜென்சியாக வர்றவங்க, இப்போ ஸ்ட்ரோக் வந்திருக்கு வித்தின் 4.5 hours பார்த்தோன்னா, இன்ட்ராவீனஸ் அதாவது இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோன்னா த்ரோம்போலைசிஸ், ஐவி த்ரோம்போலைசிஸ் அந்த கிளாட்டை கரைச்சிடலாம். கரைச்சிட்டோன்னா அந்த ஸ்ட்ரோக் வராமல் நம்ம தடுத்துடலாம் எமர்ஜென்சியாக. ஸோ அந்த ஐவி த்ரோம்போலைசிஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா அந்த 4.5 hours நம்ம அதை கொடுத்தாகணும் ஸ்ட்ரோக் வந்த உடனே. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஒர்க் ஆகாது, ப்ளீடிங் ரேட் ஜாஸ்தி ஆகிடும். இது வந்து அந்த இன்ட்ராவீனஸ் த்ரோம்போலைசிஸ் அப்படி கொடுக்குறது. இதே மெடிக்கேஷன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா இன்ட்ரா ஆர்டேரியல் த்ரோம்போலைசிஸ் பண்ணலாம். அதாவது நான் சொன்னேன் ஆஞ்சியோகிராம், இங்கே தொடையில் ஊசி போட்டு நம்ம கத்திட்டு கொண்டு போய் டயக்னோஸ் பண்ணுறது, அதே அந்த கத்திட்டு வச்சு அந்த பிளாக்குக்கு முன்னாடி ஒரு கிளாட் இருக்குது அந்த இரத்த குழாயில் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த கிளாட்டை கரைச்சிடலாம். அது வந்து இன்ட்ரா ஆர்டேரியல் த்ரோம்போலைசிஸ். அதுவும் இல்லைன்னா ஸ்டென்ட் ரிட்ரீவர், இப்போ வந்து நம்ம கிளாட் ரிட்ரீவர்னு ஒன்று இருக்குது, அதாவது நம்ம வந்து அந்த கிளாட்டை இது வழியாகவே போட்டு ஃபுல் கிளாட்டை நம்ம டிசால்வ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து எண்டோவாஸ்குலர் மேனேஜ்மெண்ட். இதுதான் ப்ரைமரி மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரோக், எண்டோவாஸ்குலர். அதனால தான் நம்ம வந்து சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கோல்டன் பீரியட் 4.5 hours உள்ளே வந்துட்டோன்னா ஐவி த்ரோம்போலைசிஸ் பண்ணலாம். அதை கொஞ்சம் லேட்டாக வரவங்க 6 hours up to 8 hours இன்ட்ரா ஆர்டீரியல் த்ரோம்போலைசிஸ் ஆர் கிளாட் ரிட்ரீவல், இதெல்லாமே வந்து எண்டோவாஸ்குலராக சின்ன ஒரு பின் ஹோல் தொடையில் ஊசி போட்டு நம்ம வந்து அந்த கிளாட்டை எடுத்துட்டோன்னா மேஜர் ஸ்ட்ரோக்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரோக். ஸோ நம்ம வந்து ஒரு வகை ஸ்ட்ரோக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறக்குள்ள மெடிக்கேஷன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரோக் வந்த உடனே சில மணி நேரங்களுக்குள்ளே என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து அந்த கிளாட்டை கரைக்கணும் அப்படிங்கிற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்.